பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யூ ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஹைதராபாத்ல நடந்த பாஜக செயற்குழு கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரிசு அரசியல் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கிறாரு. மோடி அவர்களுடைய பேச்சை கேட்கும் போது மோடிக்கு வந்து பாஜக வரலாறும் தெரியல, பாஜக இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதும் தெரியல அப்படிங்கறத தான் உணர்த்துதுன்னு வச்சுக்கீங்களேன். ஏன் அப்படின்னா, உள்துறை அமைச்சரா இருக்கிறார்ல அமித்ஷா, அவரோட பையன் ஜெய்ஷா தான் பிசிசிஐயோட செக்ரட்டரியா இருந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அவரோட பையன் பங்கஜ் சிங் யார் அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேச பாஜகவோட பொதுச் செயலாளராகவும் நொய்டாவோட எம்எல்ஏவாவும் இருக்கிறார். இதுக்கு அடுத்து பாருங்க, பியூஷ் கோயல், அவர் தான் காமர்ஸ் மினிஸ்டரா இருக்கிறார். அந்த பியூஷ் கோயலோட அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா வாஜ்பாய் அமைச்சரவையில ஷிப்பிங் மினிஸ்டரா இருந்த பிரகாஷ் கோயல், அவர் தான் வந்து இவரோட புள்ள பாத்துங்க. அதுக்கு அடுத்து வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கிறார்ல தர்மேந்திர பிரதான், அவங்க அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா வாஜ்பாய் அமைச்சரவையில தேவேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தவருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா அனுராக் தாக்கூர் இருக்கிறார்ல, அதாவது ஸ்போர்ட்ஸ் மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராகவும் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருக்கிறார்ல, அவர் யாருன்னு பார்த்தா ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சரா இருந்த பிரேம்குமார் துமால், அவரோட புள்ளங்க. இதுக்கு அடுத்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்குல்ல விமான போக்குவரத்து, அது வந்து ஜோதி ஆதித்ய சிந்தியா இப்ப அமைச்சரா இருக்கிறார். அவங்க அப்பா யாருன்னு பார்த்தா மாதவராவ் சிந்தியா, அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷனா தாங்க இருந்திருக்கிறாரு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறாருல கிரண் ரிஜிஜு, அவங்க அப்பா யாருன்னு பார்த்தா ரிஞ்சின் காரு அப்படின்னு சொல்லி அருணாச்சல் பிரதேசல அவர் வந்து ஒரு எம்எல்சியாவும் புரோட்டம் ஸ்பீக்கராகவும் இருந்திருக்கிறாருங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன், அவங்க வீட்டுக்காரு பர்கலா பிரபாகர் யார் அப்படின்னு பார்த்தா ஆந்திரால வந்து கேபினட் ரேங்க்ல பொறுப்பு வகிச்சிருந்திருக்கிறாரு. இது போக பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனா இருந்திருக்கிறாருங்க. இதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா வாங்கின, அங்க வந்து இப்ப ஆட்சி கலைப்பு நடந்துச்சுல தேவேந்திர பட்னாவிஸ், அவங்க அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா தர்மேந்திர பட்னாவிஸ் தான், அவர் வந்து அங்க எம்எல்சியா இருந்திருக்கிறாரு. இவங்க அத்தை வந்து அங்க அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கர்நாடகால, கர்நாடகால பசவராஜ் பொம்மை முதலமைச்சர், அவங்க அப்பா யாருன்னு பார்த்தா எஸ் ஆர் பொம்மை, அவரும் கர்நாடகா முதலமைச்சரா இருந்திருக்கிறார். இதுக்கடுத்து ஹரியானா, ஹரியானால துஷ்யந்த் சௌதாலா வந்து துணை முதல்வருங்க இப்ப பாஜக சார்பா. அவங்க தாத்தா யாரு அப்படின்னு பார்த்தா ஓம் பிரகாஷ் சௌதாலா, அதாவது ஊழலுக்காக இப்பதான் சிறைக்கு போயிருக்கிறாரு. இப்படியா அடுத்து எம்பி எடுத்துக்கிட்டோம்னா டெல்லியில சாயித் சிங் வர்மா அப்படின்னு டெல்லி முதல்வரா இருந்தாரு பாருங்க, அவங்க புள்ளதான் பரவேஷ் வர்மான்னு சொல்லிட்டு இப்ப டெல்லியில எம்பியா இருக்கிறார். அடுத்து ராஜஸ்தான் வாங்க, அங்க வந்து நம்ம அந்த ராஜவம்சத்தை சேர்ந்த வசுந்தரா ராஜே இருக்கிறாங்கல்ல, அவங்க புள்ள துஷ்யந்த் சிங் தான் அங்க எம்பியா இருக்கிறார். அடுத்து உத்தரப்பிரதேசம் வந்தோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து நீரஜ் சேகர், அவர் எம்பி பாஜக எம்பி, அவர் யாருன்னு பார்த்தா பிரதமர் சந்திரசேகரா இருந்தார்ல அவரோட பேரங்க. அதுக்கு அடுத்து வந்து அங்க வந்து ஹச்சன் பகுகுணான்னு உத்தரப்பிரதேச முதல்வரா இருந்தாரு, அவங்களோட புள்ள யாரு அப்படின்னு பார்த்தா ரீதா பகுகுணா, அவங்க பாஜக எம்பியா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வாஜ்பாய் அமைச்சரவையில சிபி தாக்கூர் அப்படின்னு ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார், அவர் பிள்ளை யாரு அப்படின்னு பார்த்தா விவேக் தாக்கூருங்க. இதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா அவங்க, அங்க வந்து நம்ம பிரீத்தம் முண்டே, அவங்க வந்து இப்ப எம்பியா இருக்காங்க, அவங்க அப்பா யாருன்னு பார்த்தா கோபிநாத் முண்டே, மோடி அமைச்சரவையில பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டரா இருந்திருக்கிறார். இதுக்கு அடுத்து பிரமோத் மகாஜன் தெரியுமா, வாஜ்பாய் பீரியட்ல அமைச்சரா இருந்தார்ல, அவங்க மக பூனம் மகாஜன். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா, கர்நாடகால வந்து ராகவேந்திரா அப்படின்னு ஒரு எம்பி இருக்கிறாருங்க, அவங்க அப்பா யாருன்னா எடியூரப்பா. இப்படி இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த லிஸ்ட் வரிசையா இருக்கு, அதாவது ஒரு மூட்டைன்னா பரவாயில்லைங்க, இது ஒன்பதாவது மூட்டை இந்த லிஸ்ட் அப்படின்றது மாதிரி இருக்குங்க இவங்களோட பட்டியல். மோடி வந்து இந்த மாதிரி வாரிசு அரசியல ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா, அதாவது புத்தின் இருக்கிறார்ல ரஷ்ய அதிபர், அவர் வந்து உக்ரைன்ல அமைதியை நிலைநாட்ட போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு காமெடியா இருக்குங்க. அதாவது மோடி அவர்களே, உங்க கட்சியோட வரலாறு தெரிஞ்சுட்டு இந்த வாரிசு அரசியல் பத்தி எல்லாம் நீங்க பேசுங்க. நன்றி.